ஹாய், ஐம் டாக்டர் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர் கோவிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறது. இதை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகைன் TNEA2023க்கான ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்ம எப்போவுமே அந்த தனிப்பட்ட கருத்தை வந்து இங்கே யூடியூப்பில் பொதுமக்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம வந்து கரெக்டான ஆளா அப்படின்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் எப்போவுமே நம்ம தனிப்பட்ட கருத்தை நம்ம இங்கே பதிக்கிறதே இல்லை. முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வீடியோவை முதல் முதல்ல பார்க்குறவங்க இருந்தால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாவது, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஆர்வமும் உங்களுடைய கேள்விகளும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டும் தான் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து எஜுகேஷன் ஆஸ்பெக்ட்ஸை தெளிவாக உண்மையை என்னவோ அதை உடச்சி சொல்கிறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா, வளரக்கூடிய சமுதாயத்தில் இன்னமும் நிறைய பேரண்ட்ஸுக்கு எஜுகேஷன் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து தெளிவாக தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்க ஆசை, இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குழந்தைகள் வந்து மிக அதிகமாக ஆர்வப்படுறாங்க. உண்மைதான், அது எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கக்கூடிய நியாயமான ஒரு ஆர்வம். அது 12வது வகுப்பு படித்து முடித்து பள்ளியிலேருந்து ஒரு கல்லூரிக்கு போகும்பொழுது இந்த ஸ்கூலில் பார்த்த விஷயங்கள், அதாவது படத்தில் பார்த்த விஷயங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற விஷயங்கள், இல்லை யூடியூப் போன்ற இந்த வலைதளங்கள் சோஷியல் நெட்ஒர்க்கில் வரக்கூடிய விஷயங்களை பார்த்து ஒரு ஆர்வத்தில் பல முடிவுகளை அவங்க எடுப்பாங்க. இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஒரு கற்பனையாக எடுக்கிறது உண்டு. அதுக்கு வந்து இந்த சமுதாய தூண்டலும் இருக்குது, குறிப்பாக நண்பர்களோட தூண்டுதல் இருக்குது. பெற்றோர்களாகி நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லா குழந்தைகளையுமே எல்லா பெற்றோர்களையும் தான் குழந்தை நல்லா இருக்குங்கிற ஒரு பேசிக்கான ஆசை இருக்கும். அப்போது உங்கள் குழந்தைக்கு இருக்கிறது ஆர்வம், உங்களுக்கு இருக்கிறது ஆசை. ஏன் அப்படின்னா, நீங்கள் எதில் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் உங்கள் குழந்தை மூலிமா நமக்கு குழந்தைங்க மூலிமா நீங்கள் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்க நினைப்பீங்க. அதை வந்து நீங்கள் சாத்தியமாக்கிக்கிறதுக்கு நினைப்பீங்க. இப்போ நான் வந்து படிக்கணும்னு நினச்சா படிக்க முடியாமல் போயிட்டேன். ஏன் குழந்தைனாச்சு படிக்கணும்? ஒரு சாதாரண விவசாயியுடைய எண்ணிப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு தொழிலாளருடைய எண்ணங்களாக இருக்கலாம். இது வந்து இயற்கை. எவ்வளோ கஷ்டப்படுறதாலும் தன்னுடைய குழந்தைகளை நல்லபடியாக கொண்டு போகணுங்கிற ஒரு பெற்றோருடைய தாழ்மையான ஒரு ஆசை வந்து இருக்கும். ஆனால் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அனுபவம். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆர்வம் வேறு, ஆசை வேறு, அனுபவம் அப்படிங்கிறது வேறு. குறிப்பாக இந்த இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸில் நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையிலேயே நம்ம அனுபவபூர்வமாக பார்த்த விஷயங்களை தான் இங்கே நம்ம வந்து பதிவு பண்ணுறோம். இது வந்து திடீர்னு ஒரு இன்டர்நெட்டில் பார்த்துட்டு படிச்சுட்டு வந்து டக்குன்னு ஒரு யூடியூப்பில் யார் வேணாலும் பேசிடலாம், சரிங்களா? சில விஷயங்களை அங்குமுகமாக சேகரித்து கொஞ்சம் பிட்டு போட்டு நிறையா ஏத்தமும் இறக்கமாக பேசலாம். சில விஷயங்களை சிலருக்கு சார்ந்தர் போல் பணத்தை வாங்கிட்டு பயங்கரமாகவும் பேசலாம். ஸோ அப்படிலாம் எந்த விதமான ஒரு பயாசிங்கும் இல்லாமல் ஒரு நியாயமான விஷயமாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். ஸோ அதைத்தான் இங்கேயும் நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம், நிறைய பேர் ஏமாந்து போகிற விஷயத்தை தான் நான் இன்றைக்கி பேசுகிறேன். அது என்ன அப்படின்னா, TNEA 2023 கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஜூலை மாதம் 5ஆம் தேதி முடிய போகுது. இப்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட், இன்றைக்கி கேட்ட டவுட் அது. இன்றைக்கி நேற்றுமே இந்த டவுட் கேட்டாங்க, 165 கட் ஆஃப் அல்லது 177 கட் ஆஃப், 177.5 கட் ஆஃப், இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்த கட் ஆஃபில் சீக்வன்ஸ் ஆஃப் கட் ஆஃப்னு எடுத்துக்கிறேன், அதிகபட்சம் வந்த கட் ஆஃப். இவங்களுடைய நியாயமான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து நல்ல கல்லூரியில் நல்ல கோர்ஸ் கிடைக்குமா? ஏஏடிஎஸ் நல்ல கல்லூரியில் கிடைக்காதாமே. இந்த 180 கட் ஆஃபுக்கு கீழே நீங்கள் வந்து குறைஞ்சிருந்தீங்கன்னா கட்டாயமாக மேனேஜ்மெண்ட்டில் போய் பணத்தை கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம், பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த பயம் சராசரியாக நல்ல காலேஜ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு, நல்ல காலேஜ்னா எது நல்ல காலேஜுங்கிற ஒரு குழப்பத்தையும் உருவாக்கியிருக்காங்க. அதில் நம்ம நல்ல காலேஜ் நினச்சா, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 4 காலேஜ் நல்ல காலேஜ் இருக்கிற நம்ம எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நான் திருப்பி சொல்கிறேன், நம்மளுடைய மார்க்குக்கும் நம்மளுடைய குடும்ப வசதிக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம தரம் பிரித்து பார்க்கணுன்னா ரொம்ப டீப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தா கூட ஒரு 150-165 காலேஜை வந்து நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 400 கல்லூரிகள் இருக்கிற இடத்துல நல்ல கல்லூரிகள்னு ஒரு 10 கல்லூரி தான் இருக்குமா? இல்லை எல்லாருமே அந்த நல்ல அந்த 10 கல்லூரியில் மட்டும்தான் ஜாயின் பண்ணணும், இல்லை 20 கல்லூரியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா மிச்ச கல்லூரியில் பெரிய திண்டுக்கல் போட்டு பூட்டிகிட்டு போயிடலாமா அப்படிங்கிற யதார்த்தமான கேள்வியை உங்களுக்கு வைக்கிறேன். அப்போது நம்ம எடுத்த மார்க்குக்கு நமக்கு என்ன கிடைக்குங்கிறத முதல்ல நீங்கள் முடிவு பண்ணணும். எந்த கல்லூரிக்கு நம்ம போகலாங்கிறத முடிவு பண்ணணும். காம்ப்ரமைஸ் ஷுட் பி தேர். அங்கே நீங்கள் உங்களுடைய மார்க்குக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆசைகளையும் நீங்கள் குறைச்சிதாகணும், உங்களுடைய ஆர்வங்களையும் குறைச்சிதாகணும். வாழ்க்கையில் இதுதான் அப்படிங்கிறதான் வாழ்க்கை கிடையாது. நீங்கள் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களை, அதாவது நினச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதை வச்சுக்கிட்டது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் இருக்குங்க.
இன்னைக்கு எல்லாருமே அப்படிதான் யதார்த்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஜெயிச்சு இருக்கிறோம். நம்ம அப்போ நம்ம ஜெயிக்கணும். அப்ப நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்மளுடைய உழைப்பு இருக்கணும், கடினமான உழைப்பு இருக்கணும், அது மேல அதீத பற்று இருக்கணும், அல்லது ஒரு படிப்பின் மேல் காதல் இருக்கணும். நான் நிறைய இடத்துல என்னுடைய ஸ்கூல் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் சொல்றது உண்டு, நல்லா காதலிங்க அப்படின்னு சொல்லுவேன், நல்லா லவ் பண்ணுறா அப்படின்னு நான் போய் கிளாஸை சொல்லுவோம். யதார்த்தமா இரண்டா ஒரு வாதியார் வந்து நம்ம லவ் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு பசங்க சிரிப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த வயது ஒரு நல்ல வயது. எந்த வயது? இப்போ நீங்கள் 12வது வகுப்பு முடிச்சு காலேஜில் படிக்க போகிற இந்த பருவம் நல்ல வயது. இந்த வயசை நல்லா லவ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, நான் எதை லவ் பண்ண சொல்லுவேன்னா, சப்ஜெக்டை லவ் பண்ணுங்கள், கோர்ஸை லவ் பண்ணுங்கள், படிக்கிறத லவ் பண்ணுங்கள், கல்வியை காதல் செய் அப்படின்னு நான் சொல்லி ஆக்சுவலாக வந்து பசங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணுறது. அப்போ ஒரு சில விஷயங்களை காதலோடு உண்மையோடு நம்ம அணுகுகின்ற பொழுது எல்லாத்துலையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணுறோம். நம்மளா கற்பனையில் நினச்சிக்கிறோம், இந்த இடத்துக்கு போனால் தான் எனக்கு வேலை கிடைக்கும், இது படித்தா தான் எனக்கு வேலை கிடைக்கும், இங்கெல்லாம் போனால் ஒன்றுமே இல்லை அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த 10-20-30 கல்லூரியில் படித்தவங்க மட்டும் தான் வேலைக்கு போகணும், மற்றவங்களாம் தெருவில் சட்டி எடுத்து நிற்கணும். உங்களுடைய நினைப்புப்படி பார்த்தா அப்படி நடக்குதானா? எதார்த்தம் அப்படி இல்லை. சாதாரண ஒரு கல்லூரியில் படித்தவங்க கூட இன்றைக்கி ஜெயிச்சு வந்துடக்கூடிய நிறைய ஹிஸ்ட்ரிஸ் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். ஒரு கிராமப்புறத்து சூழலில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் கூட வந்து ஜெயிச்சு போகக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ஒரு அனுபவ ரீதியாக நம்ம அணுகுகின்ற பொழுது பெற்றோர்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். 165 மார்க்கு, 170 மார்க், 180 மார்க் நல்ல காலேஜ் கிடைக்காதே கிடைக்காதுன்னு நினச்சி புலம்ப வேண்டாம், கஷ்டப்படவும் வேண்டாம். உங்கள் கட்டாயம் கிடைக்கும் தான் நான் சொல்கிறேன். ஆனால் என்ன அப்படின்னா, எந்த கல்லூரிக்கு போகணும், என்ன பிரான்ச்சை எடுக்கணும், இதை தான் நீங்கள் முடிவு பண்ணணும். சரிங்களா? அங்கே போனால் பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா? எந்த கல்லூரியில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணி அப்ளிகேஷன் போடும்பொழுது அந்த கல்லூரியில் இருக்கிற நிர்வாகமாகட்டும் அல்ல யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து உத்தரவாதம் தராங்களா, நீங்கள் என் கல்லூரியில் ஜாயின் பண்ணிட்டீங்க, 10 லட்சம் ரூபா டொனேஷன் வாங்கியிருக்கிறேன், கட்டாயமாக உங்களுக்கு கூகுள் கம்பெனியில் நான் வேலை வாங்கி தந்துடுறேன். எந்த கம்பெனியில் சொல், எந்த காலேஜ்காரங்க உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க? சரி ஓகே, 20 லட்சம் ரூபா டொனேஷன் கொடுத்துட்டேன். ஓகேப்பா, 20 லட்சம் ரூபா டொனேஷன் போட்டப்போ நாளைக்கே உனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் அடிச்சாச்சு, நீ இன்னிலேருந்து வந்து நீ வந்து நாளையிலேருந்து அமேசான் கம்பெனியில் போய் நீ சிஇஓவை ஜாயின் பண்ணிக்க போகிறேன். எந்த கம்பெனியில் எந்த காலேஜில் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க? நீங்கள் நிறைய ஒரு 20 லட்சம் பணம் கொடுத்தாலும், 10 லட்சம் பணம் கொடுத்தாலும், இல்லை பணம் கொடுக்காமல் போனாலும் உடனே போனோடனே சூப்பரான கம்பெனியில் வேலைக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு எந்த காலேஜ்லேயும் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அப்போ என்ன அப்படின்னா, அங்கே போகிற சூழலில் உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிறீங்க, அந்த தயார்படுத்துவதற்கான சூழல் அமைகின்றதா? அந்த கல்லூரியே நம்ம நல்ல கல்லூரிகள்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த சூழலை நம்ம வளரணும். அந்த சூழலையே தோற்று போகிற நிறைய மாணவர்கள் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அப்போ என்னென்னா, இங்கே தனி மனிதனுடைய உழைப்பு, தனி மனிதனுடைய ஆர்வம், சூழல், இதெல்லாமே சேர்ந்தால் தான் ஒரு பையனை மோல்டு பண்ண முடியும். ஸோ இதை பெற்றோர்களும் புரிஞ்சுக்கணும், மாணவர்களும் புரிஞ்சுக்கணும். என் ஃப்ரெண்டு சொன்னால் சார், அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணால் சூப்பர். இன்னும் நிறைய பேர் என்னென்னா, ஃப்ரெண்டி போய் ஜாயின் பண்ண காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டி ஜாயின் பண்ணியிருக்கா சார், அதனால் நானும் ஜாயின் பண்ணுறேன். இப்படிலாம் காலேஜ் செலெக்ஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தப்பு. ஓகேவா? அப்போ காலேஜ் செலெக்ஷன் அப்படிங்கிற பாயிண்ட்டை பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டயர் 1 கல்லூரிகள் என்ன, ரவுண்டு 1 கல்லூரிகளுக்கு எந்தெந்த காலேஜை நம்ம போடணும், எந்த ப்ரையாரிட்டியில் போடணும், என்ன பிரான்ச்சை வந்து சாய்ஸஸ் வைக்கணும். என்னுடைய சஜஷன் அண்ட் ப்ரிஃபரன்ஸை நான் வைக்கிறேன். அதை உங்களுக்கு மாற்றணும்னு நினச்சா நீங்கள் மாற்றி, நீங்கள் உங்களுடைய கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் வரும்போது கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி 2வது ரவுண்டுக்கு சரி, 3வது ரவுண்டுக்கும் சரி, எல்லா ரவுண்டுக்கும் நான் தெளிவாக கொடுக்குறோம். அந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி வச்சுக்கங்க. இது ஒரு பக்கம். நீங்கள் சொல்ல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய கல்லூரிகள்லையும் சரி நடக்கக்கூடியதுன்னா, இப்போ ஒரு கல்லூரிக்கு ஒரு மாணவர் வராரு அப்படின்னா, அது வந்ததுக்கப்புறம் அவங்களே நாங்கள் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் நாங்களே பண்ணித்தர்றோம் அப்படின்னு சொல்லி சில கல்லூரிகளில் வந்து சொன்னதாக வந்து இன்றைக்கி நிறைய பேரன் சொன்னாங்க. இது நிறைய நடக்குது. ஏன் அப்படின்னா, தான் கல்லூரிக்கு வந்த ஒரு மாணவரை கட்டாயமாக மிஸ் பண்ணுறதுக்கு எந்த கல்லூரியும் முன் வரலை. ஆனால் அங்கே போனவன் இங்கே எப்படி டிமாண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு கட் ஆஃப் 179.5 இருக்கிற ஒரு மாணவருக்கு ஒரு கல்லூரியில் கட்டாயமாக நம்ம கல்லூரி உங்களுக்கு கிடைக்காதுங்க, நீங்கள் இங்கேயே வந்து போட்டுருங்க, நாங்களே உங்களுக்கு கவுன்சிலிங்கில் போட்டால் எப்படியாவது நாங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி தந்துடுறோம், நல்லா அண்டர்லைன் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி தந்துடுறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணதாக சொன்னாங்க. இந்த கவுன்சிலிங் ப்ராசஸை தவிர யாரும் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணவே முடியாது. அந்த கடவுளே வந்து ரெக்கமெண்ட் பண்ணாலும் இங்கே ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. ஏன்னா கணினி கம்ப்யூட்டர் மூலயமா செய்கிறோம். பட் இதில் வந்து சில தப்புகள் நடக்குதாங்கிறத நம்ம ரொம்பலாம் டீப்பாக ஆராய முடியாது. அதை பற்றி நான் இங்கே பேசவும் விருப்பப்படலை. ஆனால் இன் ஜென்ரல் பொதுவாக கவுன்சிலிங் ப்ராசஸில் யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது, அதில் வந்து சப்போர்ட் பண்ணவும் முடியாது, நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணவும் முடியாது அப்படிலாம் வார்த்தை சொல்லிவங்களை ஏமாத்தினா மக்களே ஏமாறாதீங்க. கவுன்சிலிங் நீங்கள் போய் ஒரு கல்லூரியில் போகிறதுக்கு போகிறீங்க, நாங்களே போட்டு தரோம்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு கல்லூரிக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த கல்லூரியை சுற்றி பார்க்குறீங்க,
அந்த கல்லூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உண்மைதான். அந்த கல்லூரியில் படிக்கணும்னு முடிவும் பண்ணிட்டீங்க, தப்பே கிடையாது. கட்டாயமாக இந்த சூழலில் அந்த கல்லூரியை நம்பி நீங்கள் கவுன்சிலிங்க்கு கொடுக்கலாம். கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா சேலஞ்ச் பண்ணி பேசுறீங்க. என்ன பேசுறீங்க அப்படின்னா, நான் விருப்பப்பட்ட பிரான்ச்சு எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத அவங்களாலையும் அவங்களுக்கு ஒரு கணிப்பு தான். அப்போ நான் சொல்கிற மாதிரி அவங்களாலையும் கணிக்க முடியும். அப்போ கணித்து இந்த பிரான்ச் எனக்கு கிடைக்குது அப்படின்னு அவங்களால சொல்ல முடியும். நீங்கள் தெளிவாக சொல்லுங்க, இந்த பிரான்ச் கிடைச்சா நான் இங்கே படிக்கிறேன், இல்லைனா எனக்கு வேண்டாம். உங்களால் கரெக்டாக போட முடியும்னா எனக்கு கவுன்சிலிங்கை ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லைன்னா நானே என்னுடைய கவுன்சிலிங் ப்ராசஸை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிவிடுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு காலேஜுக்குள்ளே போகும்பொழுது உங்களோட இமெயில் ஐடியோ, உங்களோட பாஸ்வேர்டோ, உங்கள் சர்டிஃபிகேட்டோ அவங்க கையில் போடும். கிட்டத்தட்ட ஜோவியில் சொல்லும், உங்கள் குடுமி அவங்க கையில். இப்போ நீங்கள் ஓட முடியாது, அப்போ என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸில் போவீங்க. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் விஷயம் தெரியாத அப்பாவி பேரண்ட்ஸாக இருக்காங்கன்னு வைங்களேன், நாங்கள் கவுன்சிலிங்கில் போட்டோம் சார், ஆனால் உங்களுக்கு கிடைக்கல, இந்த டிபார்ட்மெண்ட் தான் கிடைச்சிது, இதுதான் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி உங்களை வேறு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட், அது உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், கட்டாயம் உங்களுக்கு பிடிக்காத டிபார்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகி, கட்டாயத்துக்கு ஆளாகி ஒரு சீட் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அந்த கல்லூரியில் அந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமே இருக்காது. நீங்கள் ஏற்கனவே போய் கவுன்சிலிங்கில் அங்கே கொடுத்தீங்க, அவங்களே எடுத்து தரோன்னு சொன்னதுனால கட்டாயமாக எந்த கல்லூரியும் இந்த மாணவருக்கு இந்த கல்லூரியில் இந்த சீட்டு கிடைக்கல, என் கல்லூரியில் இந்த சீட்டு கிடைக்கலங்கிறதுக்காக அந்த சீட்டை விட்டு கொடுக்க போகிறது இல்லை. ஏதாவது ஒரு பிரான்ச்சில் கொண்டு போய் உங்களை போட்டு இப்படி தான் கிடைச்சதுன்னு சொல்லலாம், உண்மையிலே கிடைக்காதுன்னு அவங்களுக்கே தெரியும். தெரிஞ்சாலும் நாங்கள் சீட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றோம், நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணால் சூப்பராக கிடைச்சிரும் அப்படின்னு உங்கள்கிட்ட போய் சொல்லி உங்களை வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு கடைசி நேரத்தில் இப்படி ஒரு அடுக்கு, இதுக்கு பேர் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், அதுவும் நடக்கலாம். ஸோ தயவுசெய்து நீங்கள் ஒரு கல்லூரிக்கு போகிறத பற்றி நான் தப்பு சொல்லலை, உங்களுக்கு நமக்கு இயலாமை, அவங்க போவாங்க நம்பிக்கை, ஆனால் போகின்ற போது திட்டவட்டமாக எனக்கு இந்த பிரான்ச் கிடைச்சா நான் படிக்கிறேன், இல்லைனா எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத நீங்களும் தெளிவாக இருக்கணும். அதே சமயத்தில் கல்லூரிகளையும் நீங்கள் கேட்டு நீங்கள் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங்க நீங்களே நம்பிக்கை உரிய ஒருத்தவர்களை உட்கார்ந்து பார்த்து புரிஞ்சு நீங்கள் உங்கள் கைப்பட கண்பட போட்டு நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுறது தான் சரியான ஒரு முடிவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மக்களே, இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, உண்மையை கரெக்டாக உங்களுக்கு நான் கொண்டு வரேன், நல்ல கல்லூரிகளை கட்டாயம் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். உங்களுடைய குழந்தைங்க வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் நினச்சதை விட சிறந்த ஒரு சிகரத்துக்கு தொட வேண்டும் என்கிற ஆர்வலுடன் அவங்களுக்காக சேர்ந்து நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். நன்றி.